இந்த ட்ரெயிலர்ல வந்து கிட்டத்தட்ட ரெவல் பண்ணிட்டாங்க நம்மளாலேயே வந்து ஒரு கதையை கெஸ் பண்ண முடியும் இந்த ட்ரெயிலரை பார்த்தா சோ வீடியோக்கு பொறுத்த முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பில்லை காணும் பிரஸ் பண்ணுங்க நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போலாம் ஸோ ட்ரெயிலர் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஷாட்லயே டுக்காட்டி பைக்கை காட்டுறாங்க கை வந்து அப்படியே வினம் கையாக தான் இருக்கு ஆனா எடி தான் காட்டிருக்காரு எடி வந்து போன படத்திலேயே வந்து ஒரு டுக்காட்டி ஸ்கிராம்லர் பைக் வச்சிருந்தாங்க அதுல ஒரு பைக் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இந்த ஒன்றரை வருஷம் கேப்ல அதாவது அந்த படத்தோட ஈவெண்ட்ஸ்க்கும் இந்த படத்தோட ஈவெண்ட்ஸ்க்கும் ஒன்றரை வருஷம் கேப் இருக்கு அந்த கேப்ல வந்து இவர் புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்காரு அடுத்த ஷாட்டே வந்து வாய்ஸ் ஓவர் வருது பேட் கைஸ்னு கூடவே வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவோட ஏரியல் வியூவை காட்டுறாங்க அப்படியே அடுத்த ஷாட்லயே வந்து வினம் வந்து ஒரு பில்டிங் மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க மாதிரி இது உக்காந்துருக்கிறது அப்படியே நம்மளுக்கு ஸ்பைடர் மேனை தான் நினைவு ஊட்டுது அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து வெனம் வந்து ஒரு லேடியை வந்து ஒரு பேட் கை கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க சோ இந்த சம்பவம் வந்து அப்படியே அந்த ஸ்னாக்கிங் ஆன் பேட் கைஸ்க்கு மேட்ச் ஆகுது ஏன்னா அந்த பேட் கையை வெனம் வந்து சாப்பிட்றது தான் நெக்ஸ்ட் ஷாட்ல காட்டுறாங்க நெக்ஸ்ட் ஷாட்ல வந்து வெனம் வந்து ஒரு டயரை கடிச்சு துப்புறத காட்டுறாங்க அப்போ ஐ எம் ப்ரெடேட்டர் ஐ நீட் டு பி ஃப்ரீனு வர வெனம் சொல்றான் அதுக்கு அடுத்த ஷாட்டே எடியை வந்து வெனம் அப்படியே தள்ளி விடுறத காட்டுறாங்க சோ அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து எடி வந்து யூ ஹாவ் காட் டு கண்ட்ரோல் யுவர் அக்ரெஷன் ஆர் வி வில் கெட் ஹால்ட் இன் ஏரியா ஃபிஃப்டி ஒன்னு எடி சொல்றா ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சுத்தமா ஆகல எடி போடுற கண்டிஷன்ஸ்க்கு வந்து வெனம் ஆல கட்டுப்பட முடியல வெனம் வாண்ட் டு பி ஃப்ரீ எடி ஏன் வெனம் கிட்ட கண்ட்ரோலா இருக்க சொல்றானா இவன் வந்து ரொம்ப அடாவடி பண்ணிட்டு இருந்தா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஏரியா பிப்டி ஒன்ல போட்டுருவாங்க ஏன்னா வெனம் வந்து ஒரு ஏரியன் சிம்பியாட் ஸோ அதுக்கு அடுத்த ஷார்ட்டே ரெவன் கிராஃப்ட் காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி விட்டு ட்ரெயிலர் பிரேக் டவுன்லயே நான் சொல்லியிருப்பேன் ரெவன் கிராஃப்ட் வந்து இட்ஸ் லைக் டிசியோட அர்க்கமசில மாதிரி இங்க வந்து நிறைய ஸ்பைடர் மேன் வில்லன்ஸை வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க இந்த படத்துல வந்து இந்த கிராஃப்ட் வந்து ஒரு பெரிய ரோலா ப்ளே பண்ண போகுது ஏன்னா காமிக்ஸ்ல கிளீட்டஸ் கேசிடி அதாவது கார்னேஜ் பிறந்ததே இந்த ரேவன் கிராஃப்ட் இன்ஸ்டியூட்ல தான் அவங்க அம்மா வந்து ஸ்கிட்ஸ் ஆஃப் ரெனியாவால பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதனால இந்த ரேவன் கிராஃப்ட் இன்ஸ்டியூட்ல அடைச்சு வச்சிருப்பாங்க ஸோ கிளீட்டஸ் கேசடி பிறந்த உடனே அவங்க இறந்துருவாங்க இந்த படமும் இந்த ஸ்டோரி லைனா பேஸ் பண்ணியே இருக்கலாம் அதுக்கு அடுத்த ஷார்ட்டே கிளீட்டஸ் கேசடியோட கேர்ள் ஃப்ரெண்ட் காட்டுறாங்க அதே ரேவன் கிராஃப்ட் இன்ஸ்டியூட்ல அடைச்சு வச்சிருக்காங்க இவ பேர் வந்து ஸ்ரீக் ஸோ அதுக்கு அடுத்த ஷார்ட்டே வந்து எடி அவரோட அப்பார்ட்மெண்ட்ல வந்து ரூல்ஸ் நோ ஈட்டிங் பீப்புள்னு எழுதி எழுதி ஓட்டுறாரு இதை நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம் அதுக்கு அடுத்த ஷாட்டே எடி வந்து யூ லிவ் இன் மை பாடி யூ லிவ் பை மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்த ஷாட்டே வேணும் கோவத்தில் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே ஐ எம் சாரி ஐ டோன்ட் நோ வாட் கேம் ஓவர் மீன்னு சொல்லிட்டு லெட் மீ ஃபிக்ஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு அடி அடிக்கிறான் ஸோ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா எடியோட மூக்கு அப்படியே வளைஞ்சிருக்கு ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் பாட்லேயும் பார்த்தீங்கன்னா எடியோட கால் வந்து உடஞ்சே இருக்கும் அப்போவே வேணும் வந்து அதை டக்குன்னு ஒரே செகண்டில் ஃபிக்ஸ் பண்ணும் ஸோ இது வந்து ஈஸியாக வேணும் மேலே ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது தான் அதனால தான் இன்னொரு அடி ஸோ கூடவே வந்து யூஆர்எல் லூசர்னு எடியை பார்த்து சொல்றான் இந்த ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை படம் முழுக்க இப்படி தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன் யார் யாரை டாமினேட் பண்ண போறான்றது தான் ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்கும் பட் காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வெனம் வந்து ஒரு ஹோஸ்டல் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண முடியும் அதுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு பட் ஸ்டில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எடி கூட எப்படியாவது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வரணும்னு தான் பாக்குது பிகாஸ் இது வந்து அந்த லீத்தல் ப்ரொடெக்டர் ஸ்டோரி லைன் ஸோ பேஸிக்கலி வெனம் வந்து ஒரு ஹேண்டி ஹீரோ ஸோ அதனால இப்படி காட்டுறாங்க ஸோ அதுக்கடுத்த ஷார்டை சோனி சோனி லோகோ கொலம்பியா பிக்சர்ஸ் லோகோ மார்வல் லோகோ எல்லாத்தையும் காட்டுறாங்க அதுக்கு அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா ரேவன் கிராஃப்ட் ரீசன் தான் காட்டுறாங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட போஸ்ட் கிரெடிட் சீனோட கண்டினியூட்டி தான் நினைக்கிறேன் அப்படியே அடுத்த ஷாட்ல வந்து கிளிடஸ் கேசடி வந்து எடி பிராக் ஐ வாண்ட் டு கிவ் யூ மை ஸ்டோரி அப்படின்னு சொல்றான் ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து ஃபொரன்சிக் வந்து ஏதோ தேடுற மாதிரி காட்டுறாங்க ஸோ மோஸ்ட்லி டெட் பாடிஸா தான் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து எடி பிராக்ஸ் வந்து ஒரு லேப்டாப் ஓபன் பண்ணி டெய்லி பகல் ஆர்டிக்கலை பார்த்துட்டு இருக்காரு ஸோ இந்த படத்துல வந்து எடி பிராக்ஸ் வந்து டெய்லி பகல்ல தான் ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன் சொல்றேன்னா அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் இன்சைட் த மைண்ட் ஆஃப் லிட்டஸ் கேசடின்னு ஒரு ஆர்டிகுலருக்கு இல்லை அது எழுதுனதே எடி ப்ராக் தான் ஸோ இவன் ஜெயிலுக்கு போறதே வந்து அவனை பேட்டி எடுக்கிறதுக்கு தான் அதே மாதிரி இந்த டெய்லி பகல் லோகோ வந்து அப்படியே அந்த சாம் ரைமி வோர்ஷனோட டெய்லி பகல் ஓட எக்ஸாக்ட் மேட்ச் ஆயிருக்கு ஸோ அந்த யூனிவர்ஸ்சில தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பா பட் ஸ்டில் நோவே ஹோம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸோ நோவே ஹோமுக்கு அப்புறம் தான் நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா லோக்கி சீசன் ஃபினாலில் பிரான்ச் அவுட் ஆன டைம் லைன்ஸ் வந்து சோனி யூனிவர்ஸ்ஸையும் அஃபெக்ட் பண்ணதான் போகுது ஸோ டாம் ஆலன்ட் இங்கே வருவானா இல்ல வெனம் வந்து எம்சிக்கு போவானான்றதும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதுக்கு அடுத்த ஷார்ட்டே வந்து லேட்டஸ்ட் கேசிட்டியோட கேரக்டரை காட்டுறாங்க அவன் வந்து பீப்பிள் லவ் சீரியல் கில்லர்னு சொல்கிறான் அதுக்கு அடுத்த ஷார்ட்டே எடி வந்து ஒய் மீனு கேட்கும்போது வாட்ஸ் மைன் இட்ஸ் யோர்ஸ் அண்ட் வாட்ஸ் யோஸ் இஸ் மைன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ எதுக்கு

போட்டு எடிப்ராக்ஸை கேட்டிருக்கான் ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைலர்லேயே பார்த்தோம் லெட்டர் எழுதும் போது அந்த ஸ்பைடரை அடிக்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்த ஷார்ட்டை க்ளீட்டஸ் கேசிடி வந்து எடி ப்ராக்ஸோட விரல பிடிச்சி கடிச்சிடுவான் கடிச்சிட்டு அந்த ரத்தத்தையும் டேஸ்ட் பண்ணிடுவான் ஸோ இது வந்து க்ளீட்டஸ் கேசிடி வந்து தெரிஞ்சு பண்ணுறான்றது வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது ஆனால் அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்ட பிறக்கும் நான் எவ்வளோ ரத்தத்தை டேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வேற மென்ஷன் பண்ணுவான் ஸோ இது வந்து இந்த சீரியல் கில்லரோட பழக்கமாகவே கூட இருக்கலாம் அதுக்கு அடுத்த ஷார்ட் வந்து எடி வந்து ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு பைக் ரைடு போகிறதையும் காட்டுவாங்க ஸோ அதுக்கு அடுத்த ஷார்ட் வந்து எக்ஸிகூட் எக்ஸிக்யூஷன் சீன் ஸோ கிளிடஸ் கேசிடியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவங்க உடம்புல எதையோ செலுத்துவாங்க ஆனால் அவனோட பிளட்டு வந்து அதை அப்படியே டிஃபெண்ட் பண்ணி அதை அப்படியே வெளியே புஷ் பண்ணும் ஸோ இதுதான் அந்த கிளிடஸ் கேசிடி வந்து கார்னேஜா மாறுற சீனு அப்படியே அவனோட பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு அந்த சிம்பியாட் அவனை டேக் ஓவர் பண்ணுறதுலாம் வேற லெவலில் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே ஃபுல்லாக காட்டுவாங்க இது வந்து எடிப்ராக் பிராக் வெனமா மாற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அவன் ஃபேஸே கம்ப்ளீட்டாக மார்ஃப் ஆகுது எடி பிராக் வெனமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது வந்து அப்படியே அவனோட தலையை அப்படியே சிம்பியாட் கவர் பண்ணும் பட் இங்கே வந்து அப்படியே அவனோட மொத்த உடம்பும் வந்து மார்ஃப் ஆகுது கூடவே வாய்ஸ் ஓவரம் வருது ஆல் ஐ எவர் வாண்டட் இஸ் கார்னேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படியே காட்டுறாங்க அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து பிரிசன் பிரேக் சீன் ஸோ இவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது போலீஸ்காரங்களாம் வந்து சுடுறாங்க அப்போ அந்த புல்லட்ஸ் வெயிட் பண்றதுக்கு அந்த உடம்புக்குள்ளேயே ஓட்ட போடுறான் இதுல இருந்தே தெரியுது அந்த கிளிட்டிஸ் கேசிடியோட உடம்பு பிளட் வெசல்ஸ் எல்லாமே இந்த சிம்பியாட்டோட மர்ஜ் ஆனதால இது வந்து எப்படி வேணா மார்ஃப் ஆகும் ஸோ இந்த சீக்வன்ஸ்ல வந்து கார்னேஜ் எவ்வளவு பவர்ஃபுல் அவனால என்ன என்ன பண்ண முடியும்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க ஸோ அந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் காட்டிட்டு ஒரு போலீஸ்காரனை செவத்துல தள்ளி காலேஜ் வந்து அவன் நாக்கு எடுத்து அப்படியே வாய்க்குள்ள விட்டு கொலை பண்றதெல்லாம் காட்டுறாங்க பட் ஸ்டில் ரத்தத்தை காட்டல ஏன்னா இது வந்து பிஜி தேர்ட்டின் ஸோ அதுக்கு அடுத்த ஷார்ட்டே சிட்டியை காட்டுறாங்க ஒரு சாப்பர் அதுக்கு மேலே பறக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ இந்த சாப்பர்ஸ் போலீஸ்லாம் வந்து காரஞ்சு தான் ரவுண்ட் பண்றாங்க ஸோ அதுக்கு அடுத்த ஷார்ட்டே காரணிஞ்சை காட்டுறாங்க இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைலர்லயே சின்ன சின்ன கிளிம்ஸா பார்த்தது அப்படியே காரணிஞ்சு வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த ஹெலிகாப்டரையே பிளாஸ்ட் பண்ணி கீழே தள்ளி விட்டு வெடிக்க வைக்கிறதெல்லாம் காட்டுறாங்க அதுக்கு அடுத்த ஷார்ட்டே வந்து கார்னேஜ் ஸ்ரீயும் ஸ்ரீக்கும் வந்து ஒரு கார்ல அப்படியே அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு அடுத்த ஷாட்டை வந்து டிட்டஸ் கேசடி அந்த மருண் கலர் கோட்டு போட்டுட்டு ஐ எம் நாட் கிரேசி ஐ எம் ரியல் வெஞ்ச் ஃபுல் அப்படின்னு சொல்றான் ஸோ இந்த மொத்த கதையும் வந்து இவன் வந்து பழி வாங்குற கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ராவன் கிராஃப்ட் இன்ஸ்டியூட்டுக்கும் இவனுக்கும் உள்ள அந்த பேக் ஸ்டோரி தான் இதுல கதையா எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த டைலாக் பேசும் போதே நடுவில் நடுவில் வந்து கார்னேஜ் பண்ற அட்டூழியங்கள்லாம் அங்கங்க ஒரு ஒரு ஷாட்டாக காட்டுறாங்க அப்போ ஒரு ஷாட்ல வந்து எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோவும் காட்டுறாங்க அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து கார்னேஜ் வந்து ஆக்ரோஷமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த கெத்திட்டில் சர்ச்சுக்கு அந்த விண்டோக்கு முன்னாடி ஒரு போஸ் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க ஸோ இந்த சீன் வந்து கண்டிப்பாக வெனமுக்கும் கார்னேஜுக்கும் நடுக்கிற பேட்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சொல்றேன்னா அதுக்கு அடுத்த ஷார்ட்டே வென்னமும் காட்டுறாங்க வெனம் வந்து கார்னேஜை பார்த்த உடனே எடி பிராக்ஸ் குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான் உடனே எடி வந்து வெரி கோயிங்னு கேட்கும்போது தட் இஸ் எ ரெட்வான்னு சொல்கிறான் ஸோ சிம்பியாட்ஸ்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி பிளானட் இருக்கு ஸோ அங்கே ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெட்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் உள்ளே போய் ஒளிஞ்சுக்குது எடி வந்து யூனிட் டு கம் அவுட் ரைட் நீ யார வேணால் சாப்பிட்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து உண்மையாவா அப்படின்னு கேட்டு வெளில வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கார்னேஜ் கிட்ட சண்டை போட அப்படியே ஓடி போறான் அந்த டைம்ல தான் கார்னேஜ் வந்து அதோட ஸ்பைக்ஸை வந்து பண்ணி அப்படியே கார்னேஜ ரீச் பண்றான் அதோட அங்கேருந்து நிறைய மல்டிபிள் ஷாட்ஸ்லாம் எல்லாம் கட்டுறாங்க அதுல முதல் ஷாட் வந்து கிளைடஸ் கேசடியும் ஸ்ரீகோம் வந்து ஏதோ ஒரு இடத்தை எரிச்சிட்டு முன்னாடி நடந்து வராங்க இது வந்து கண்டிப்பா அந்த ரேவன் கிராஃப்ட் இன்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும் வேற இன்ஸ்டியூட் வேற ரெண்டாவது ஷாட் வந்து ஒரு டான்ஸ் கான்ஸ்டபுள் போறத போறதை காட்டுறாங்க மூணாவது ஷாட் வந்து மூணாவது ஷாட் வந்து ஸ்ரீக்கு வந்து கத்திட்டே கார் ஓட்டுறதை காட்டுறாங்க அவரோட புல் பவரும் அங்க அன்லீஷ் ஆகுது அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து வெனம் வந்து கார்னேஜ் கிட்ட இருந்து தப்பி வர மாதிரி காட்டுறாங்க பின்னாடி வந்து கார்னேஜ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப பயங்கரமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனத மாதிரி காட்டுறாங்க அதுக்கு அடுத்த ஷாட் வந்து அந்த ஸ்டோர்ல லீட்டர்ஸ் வந்து யாரையோ அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அது அந்த லேடி கிடையாது வேற யாரோ ஒரு ஆளு அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து கார்னேஜ் வந்து எப்படி வெனம் வந்து எடி பிரா கிட்ட பேசுறதுக்கு தனியா தலை மட்டும் வந்து பேசுமோ அதே மாதிரி கார்னேஜும் பண்ணுது அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து சர்ச்சு அதுக்குள்ள அந்த கார்னேஜுக்கும் வெனம் கொண்டு நடக்கிற ஃபைட்டை காட்டுறாங்க கார்னேஜ் வந்து வெனம் அப்படியே செவத்துல முட்டி அப்படியே அட்டாக் பண்ணுது இது கூடவே கிளீடஸ் கேசடியோட வாய்ஸ் ஓவர் வருது எடி யூ ஃபீல் லைக் ஹோம் டு மீ லைக் ஃபேமிலினு வருது அந்த லைக் ஃபேமிலினு சொல்லும்போது வெனமும் கார்னேஜும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே பாத்துக்கிறாங்க ஸோ ஆப்வியஸ்லி இவங்க வந்து அப்பாவும் பையனும் தான் ஸோ தமிழ் டப்பிங் டைட்டில் வெனம் மகன்னு வைக்காத வரைக்கும் சந்தோஷம் அப்படியே வெனம் லெட் தர் பி கார்னேஜ்னு டைட்டில் காட்டு போடுறாங்க ஸோ கடைசியில முடிக்கிறதுக்கு எப்பவும் போல ஒரு ஒன் லைனர் ஒரு சின்ன காமெடி வச்சு வச்சு முடிக்கிறாங்க ஸோ அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்கேஜ் ஆயிடுச்சுன்னு ரிங்கு காட்டுறா யூ குட் சே ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஃபன் மூமெண்ட் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர டாக்டர் கிட்ட நடக்குது ஐ எம் ஹாப்பி ஃபார் யூன்னு சொல்லும் போது வேணும் நோ சொல்லிட்டு பலார்னு அடிக்கிறான் ரெண்டு பேரும் ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த டாக்டர் வந்து இது வந்து சம் சீரியஸ் கப்பல் கவுன்சில் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காரை பேக் சைடு எடுக்கிறாரு அதோட இந்த ட்ரெயிலர் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரெயிலரில் முகவாசி எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் இன்னும் நிறைய விஷயம் நமக்கு தெரியாம தான் இருக்கு ஸோ படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த படம் வந்து செப்டம்பர் மாசமே ரிலீஸ் ஆயிடுது இதுல வர போஸ்ட் கிரெடிட் வந்து ஸ்பைடர்மேன் நோவே மூவி ஹோமோட கனெக்ட் ஆகுறதா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா லோகி சீசன் பினாலேக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ யார் எங்க போறா எப்படி வரான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண பிரெஸ் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்களும் கொஞ்சம் ரீச் ஆகும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அப்படின்னு சொல்ல மாட்டேன் பாய்